நடைபெற இருக்கின்ற தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும், யார் ஆண்டால் நல்ல பல மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு மக்களுடைய திருக்கரங்களில் நேரடியாக கிடைக்கச் செய்கின்ற ஆட்சியை யார் தருவார்கள் என்ற நிலைப்பாடு இன்றைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் மீண்டும் மூன்று முறையாக மாண்பது பாரத பூர்வமாக வர வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு இந்தியாவில் வருகின்ற நம்முடைய ராமேஸ்வரம் உள்பட இந்தியாவில் வருகின்ற அத்துணையும் பெருமக்களிடம் இதயங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நிலைநிறுத்தப்பட்டதற்கு காரணம், கடந்த 10 ஆண்டு காலம் இந்த திருநாட்டை மிகப்பெரிய வல்லரசாக உருவாக்குவதற்கு அவர் அல்லும் பகலும் கடமையுடனும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய புண்ணிய பூமி காசி, நம்முடைய புண்ணிய பூமி ராமேஸ்வரம், அந்த காசியில் அங்கே நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் உங்களை எல்லாம் இங்கு வந்து சந்தித்து ராமேஸ்வரத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கின்ற பர்வதத்தினி அம்மாள் அவர்களையும் ராமநாத தெய்வத்தையும் வணங்கி சென்றிருக்கிறார்கள். இங்கு வாழுகின்ற மக்களையெல்லாம் பார்த்து பூரிப்போடு வணங்கியும் சென்றிருக்கிறார்கள் என்பதனை எண்ணுகின்ற பொழுது இங்கு வாழுகின்ற பெருமக்கள் மிகவும் புண்ணியவான்களாக நீங்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை நாங்கள் நன்றாகவே அறிவோம். ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தமட்டில் பல நெடுங்காலமாக தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளில் உங்களின் முன்னால் நான் இன்று வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய நல்ல ஆசியையும் வாழ்த்துக்களையும் பெற்று நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பகுதியில் இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் முழுமையும் இருக்கின்ற குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கையை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நேரடியான கவனத்திற்கு எடுத்து சென்று நிரந்தர குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாக குடிநீர் கிடைப்பதற்கு ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்ற உறுதிமொழியை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு வாழுகின்ற பெரும்பான்மையான மக்களுடைய மீன்பிடி தொழில் கச்சத்தீவு. அந்த கச்சத்தீவில் 74 தாரை பார்க்கப்பட்டதினால் அந்த பகுதி கூட செல்ல முடியாத ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. இது ராமநாதபுரம் ராஜா சேதுபதி மன்னருக்கு சொந்தமான நிலம் கச்சத்தீவு. வருவாய் ஆவணங்களில் தாமரப்பட்டயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. 74 அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது. அதற்கு பின்னால் நம்முடைய மீனவ பெருமக்கள் முன்பெல்லாம் கச்சத்தீவை தாண்டி 2 நாட்டிக்கு மைலுக்கு சென்று மீன்பிடித்து வந்த நிலை மாறி இன்றைக்கு கச்சத்தீவுக்கு செல்லுகின்ற வழியில் 2 நாட்டிகள் முன்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு நம்முடைய மீனவருடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு இலங்கை படையினால் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை நிலவுகிறது. இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர்கள் இந்த பிரச்சனையை கையிலே எடுத்திருக்கிறார்கள். நானும் உங்களுடைய உரிமையை காப்பதற்கு கச்சத்தீவை மீட்டு மீண்டும் இம்மாவட்ட மக்களிடையே வழங்குவதற்கு என்னுடைய பணியை கடமையை ஆற்றுவேன் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த ராமேஸ்வரத்தில் உலக தரம் வாழ்ந்த
சுற்றுலா மையமாக இது உருமாறுவதற்கு உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நம்முடைய அப்துல்கலாம் அவர்கள் இந்திய நாட்டில் முதல் குடிமகன் ஜனாதிபதியாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது நானும் அவரை முன்மொழிந்து வேட்பாளராக முன்மொழிந்த ஒருமணி என்ற பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கு உலக தரத்தில் நவீன மின் குளிர்சாதனை, கடலில் நாம் மீனவர்கள் கைப்பற்றப்படுகின்ற மீன்களை பதப்படுத்தும் உடைய நவீன குளிர்பாதன கிடங்கு அமைக்கப்படும் என்பதனையும், இங்கு பக்தர்களுக்கு அனைத்து வசதியுடன் கூடிய யாத்திரைகள் நிவாஸ் தங்கும் விடுதி அமைக்கப்படும் என்பதனையும், இங்கு இராணுவத்தில் பணிபுரிந்து இந்திய அளவில் இராணுவத்தில் பணிபுரிந்து இங்கு வருகின்ற யாத்திரைகளுக்கும் தங்கும் விடுதி அமைக்கப்படும் என்பதனையும், யாத்திரியர்கள் பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை, யாத்திரிகளின் பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும், சேரான்கோட்டையில் தூண்டில் வளைவு துறைமுகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும், தனுஷ்கோடியில் தூண்டில் வளைவு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும், ராமேஸ்வரம் மக்களின் கோரிக்கையான பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு பட்டா வழங்க நான் முழு முயற்சி எடுத்து அம்மக்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும், மத்திய அரசின் மூலமாக உலக தரத்தில் மீன் விற்பனை செய்யும் சந்தை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும், போக்குவரத்து நெரிசலை குறைக்க தனுஷ்கோடி முதல் தங்கச்சின் மடம் வரை பைபாஸ் புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்பதனையும், அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை நீண்ட நெடிய நாட்களாக இருக்கிறது. இங்கு முழு நேரமும் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருந்து தங்கி வருகின்ற நோயாளிகளுக்கு உரிய வைத்திய வசதி அளிப்பதற்கு உரிய மருத்துவர்கள் இங்கு நியமிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும், ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு புதிய விமான நிலையம் விரைவில் அமைவதற்கு நம்முடைய பாரத பிரதமருடைய நேரடியாக கவனத்திற்கு எடுத்து சென்று உலகத்தில் இருந்து வருகின்ற பக்தர்களின் வசதிக்காக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேசிய கூட்டணியின் அங்கம் வகிக்கின்ற நம்மளுக்கு நம்முடைய கூட்டணியுடைய கட்சி தலைவர்களாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணன் தரணியார் முருகேசன் அவர்களையும், மாவட்ட பார்வையாளர் திரு கே முரளிதரன் அவர்களையும், முன்னாள் மாவட்ட தலைவர் EMT கதிரவன் அவர்களையும், மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் பிரவீன்குமார் அவர்களையும், நகர தலைவர் ஸ்ரீதர் அவர்களையும், கழக தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற குழுவில் இம்மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தர்மர் அவர்களையும், இந்த தர்மரத்திலிருந்தே அவர் MP போட்டதிலிருந்து தான் இந்த தர்மயுத்தம், தொண்டர்களை காக்கின்ற தர்மயுத்தமே ஆரம்பித்தது என்பதையும் நான் நினைவு கூறுகின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஜி முனிசாமி அவர்களையும், தமிழ் மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் அவர்களையும், தமிழர் தேசம் கட்சி மாநில மீனவரணி செயலாளர் ஆர் செல்வம் அவர்களையும், தமிழர் தேச கட்சி நகரச் செயலாளர் குமரன் அவர்களையும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயலாளர் சுதாகரன் அவர்களையும், அதிமுக உரிமை மீட்பு குழுவின் நகரச் செயலாளர் தர்மர் அவர்களையும், அதிமுக உரிமை மீட்பு குழு செயலாளர் ராமநாதன் அவர்களையும், இங்கு என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில அனைத்து தலைவர்களையும், நிர்வாகிகளையும், தொண்டர்களையும், செயல் வீரர்களையும், இங்கு திரளாக குழுமியிருக்கின்ற பெரியவர்களை, பேரன்பு கொண்ட தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை,
உங்களுடைய சின்னம், உங்களுடைய சின்னம், உங்களுடைய சின்னம், தாய்மார்களின் சின்னம், சகோதரர்களின் சின்னம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் சின்னம், முக்கணிகளில் மூன்று கணிகள், மா, பலா, வாழை. இதில் முக்கணிகளில் ஒரு கனியாக இருப்பது பலாப்பழம். இந்த பலாப்பழம் நம்மளுக்கு எப்படி இறைவன் அருளால் கிடைத்தது என்றால், அது ஒரு இறைவனின் செயலாகத்தான் இருக்கிறது. நாட்டில் நிறைய பன்னீர்செல்வம் இப்போ உருவாகிவிட்டார்கள், நிறைய பன்னீர்செல்வம். நான் வேட்புமனைவில் முதல் சின்னமாக வாலி, நம்ம தாய்மார்தான் பயப்பட வாலியை தேவன் போட்டிருந்தேன். இரண்டாவதாக பலாப்பழத்தை போட்டிருந்தேன். மூன்றாவதாக இந்த திராட்சை கோத்தை போட்டிருந்தேன். இந்த பன்னீர்செல்வங்கள் என்ன செஞ்சாலும், ஆறு பன்னீர்செல்வங்களும் மக்களை, வேட்பாளர்களை குழப்ப வேண்டும் என்று அவர்களுக்கு உரிய சின்னமாக என்னென்ன சின்னம் போட்டிருந்தால் அந்த சின்னத்தை அப்படியே அச்சுவலகமாக அதில் போட்டிருக்காங்க குழப்புவதற்கு. இந்த பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய விசுவாசமிக்க தொண்டனாக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து விசுவாசமிக்க தொண்டனாக நான் உழைத்ததின் காரணமாகத்தான் மாண்பு அம்மா அவர்கள் என்னை இரண்டு முறை மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நியமித்தார்கள். கழகத்தினுடைய பொருளாளராக, கழகத்தினுடைய பொருளாளராக, கழகத்தினுடைய நிதியை பராமரிக்கின்ற பணியில் தொடர்ந்து 12 வருஷம் இருந்த ஒரே பொருளாளர் நான் தான் என்பதையும், மாண்புமிகு அம்மாவுக்கு எனக்கு அந்த நல்வாய்ப்பை தந்தார்களே என்பதையும், மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்போது காலமாவார்கள், இந்த பன்னீர்செல்வத்தை அந்த இடத்தை விட்டு எப்பொழுது நகர்த்தலாம் என்று திட்டமிட்டு சதித்திட்டம் தீட்டி, அந்த சதித்திட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்ற வன்முறைகள், நம்பிக்கை துரோகங்கள், ஜனநாயகத்துக்கு விரோத நடவடிக்கைகள், அவர்கள் ஆற்றிய கெடுமதியாளர்கள் நடத்திய அந்த செயல் இன்றைக்கு என்னை உங்கள் முன்னால், உங்களின் ஒருவன் முன், உங்களின் ஒருவனாக இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். இந்த ராமநாதபுரம் மண் நீதிமான்கள் வாழுகின்ற இடம். ராமபிரானே இங்கு வந்து தவம் செய்து சிவபிரானை வழிபட்டு இலங்கை சென்று அங்கு ராவணனை வதம் செய்து வெற்றிகரமாக திரும்பி, அதற்கு பின்தான் அவர் அங்கே பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டு என்ற வரலாறு நம்முடைய ராமேஸ்வரம் என்ற இந்த புண்ணிய பூமியில் இருக்கிறது. நீதி கேட்டு நான் இன்றைக்கு உங்களிடம் வந்திருக்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நீதி கேட்டு உங்களுக்கு முன்னால் நான் வந்திருக்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நான் என்ன தவறு செய்தேன்? அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் அவர்களால் சொல்ல முடியவில்லை. 2 ஆண்டு காலமாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், சொல்ல முடியவில்லை. சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, அதனால் அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த மாநிலத்தை எப்படி ஆள முடியும் என்ற நிலை அவர்களுக்கு இருக்கிறது, பரவாயில்லை. ஆனால் எனக்கு இன்றைக்கு ஆதரவளித்தவர் பாரத பிரதமராக 3ஆம் முறையாக பதவியேற்கின்ற திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் என்பதனை நான் இன்றைக்கு இதயபூர்வமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த கூட்டணியில் இந்திய அளவில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. அரசியல் ரீதியாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இணைந்திருக்கிறது. எதுவுமே இல்லாத நிராயுதபாணியாக நிற்கின்ற தொண்டர்களிடையே அனைத்து இந்திய அண்ணாதிரா முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற என்னை இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர்கள் ஆதரித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இணைத்துக் கொண்டு அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளராக நிற்க வேண்டிய இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை எனக்காக தந்திருக்கிறார்கள், இந்த தொண்டனுக்காக தந்திருக்கிறார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, நான் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்கட்சி முன்னாள் முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் பல பிரிவுகளில் நான் தேனி மாவட்டத்தில் பணியாற்றி இன்றைக்கு தேனி மாவட்டம் அத்துணை நிலைகளிலும்
வளர்ச்சியடைந்த மாவட்டமாக, 100% வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக குடிநீர் பிரச்சனை முதற்கொண்டு இன்றைக்கு உருவமாக இருக்கிறது. என்னுடைய மாப்பு அம்மாவிடம் நேரடியாக கவனத்தை எடுத்து சென்று அந்த பகுதியில் இன்றைக்கு அனைத்து கல்லூரிகளும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, சட்டக்கல்லூரி, அக்ரிகல்ச்சர் கல்லூரி, விவசாய கல்லூரி, பாலிடெக்னிக், ஐடிஐ, இப்படி எஜுகேஷன் ஹப் என்ற நிலையை இன்றைக்கு தேனி மாவட்டம் உருவாகியிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு முன்னால் நான் நகர்மன்ற தலைவர், இப்பொழுது நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நம்முடைய நரேந்திர மோடிஜி ஐயா அவருடைய வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை இந்த பலாப்பழ சின்ன குலுக்கு சீட்டு போட்டு தான் எனக்கு வந்துச்சு. குலுக்கு சீட்டில் இந்த பலாப்பழத்தை தந்தது இறைவன். இறைவனாக மக்கள் சக்தியாக இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல், இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் பலாப்பழ சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு உங்களில் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு இனி நான் இந்த ராமநாத மாவட்டத்திலே நிரந்தரமாக தங்குவேன் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு உங்களில் ஏற்கனவே தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் இனி அத்தனை வளர்ச்சி திட்டங்களும் என்னை தயார்படுத்திக் கொண்டு அந்த வளர்ச்சி திட்டங்களை தேவைகளை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்ற உறுதிமொழியை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை பலாச்சின்னத்தில் முத்திரையிட்டு என்னை மகத்தான மாபெரும் வெற்றியை பெற்றுத் தருமாறு உங்களை அன்போடு கேட்டு ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்கு யாத்திரையாக வருகை தரும் பக்தர்களுக்கு ஹெலிகாப்டர் சர்வீஸ் சேவை அமைத்து தரப்படும் என்பதனையும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ராமநாத மாவட்டத்திற்கு புதிய விமான நிலையம் விரைவில் அமைவதற்கு நான் மிகு பாரத பிரதமரை நேரடியாக கவனித்து கேட்டது செல்வென்று அதை நம்முடைய தலைவர் திரும்ப 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 அதை சொல்லுங்க என்று என உலக நாடுகளெல்லாம் இருக்கின்ற யாத்திரைகள் இங்கு வந்து இறங்குகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும் என்பதனையும் இந்த நல்லத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய சின்னம், உங்களுடைய சின்னம், உங்களுடைய சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், அந்த வெற்றியின் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு என்னை மாபெரும் வெற்றியையும் மகத்தான வெற்றியை பெற்றுத் தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வினையை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.
சோற்றும் நல்ல சின்னம் பலாப்பழம், தர்மத்தின் சின்னம் பலாப்பழம், தர்ம ஊக்கத்தின் சின்னம் பலாப்பழம், நாடு வீட்டு நல்ல சின்னம் பலாப்பழம், நன்மைகள்லாம் பெற்று பெறும் சின்னம் தானே பலாப்பழம், ராம் நாட்டின் சின்னம் தானே பலாப்பழம், நம் நாட்டின் எண்ணமெல்லாம் பலாப்பழம், நமது சின்னம் பலாப்பழம், வெற்றியின் சின்னம் பலாப்பழம், பார்லிமெண்டில் தேசத்திற்கு தத்துவமான சின்னம் தான் பலாப்பழம்,